Manali, Spartan Film Productions மற்றும் ஜகராலயா ஸ்டுடியோஸோட ப்ரொடக்ஷன் நம்பர் 1 டிரெக்டட் பை சாய் கார்த்திக். இந்த படத்தோட பூஜை இப்போ தான் முடித்தோம். இந்த பூஜை ரொம்ப நல்லபடியாக போச்சு. இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சி, இந்த கான்டென்ட் ரொம்ப பிடிச்சி இந்த படம் பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த பூஜை எவ்வளோ நல்லபடியாக போச்சோ அதே மாதிரி படமும் ரொம்ப ஸ்மூத்தாக நல்லபடியாக போகணுங்கிறது என்னோடய விருப்பம். தேங்க்யூ. ஓகே. என் பேர் டாம் ஜோ. இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறேன். இந்த ஃபிலிமில் வந்துட்டு இந்த டீமோட ஒரு ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நாளாக ஒரு போயிட்டுருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். ஸ்பார்டான் ப்ரொடக்ஷன்ஸ் ஜகராலயா வழங்குகிற சாய் கார்த்திக் அவர்களோட இயக்கத்தில் ஒரு படம் புதிய பூஜை. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இந்த படம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சோஷியல் மெசேஜ் பேசுது. வில்லேஜ் பேஸ்டு ஒரு டார்க் ஹியூமரான ஒரு படம், ரொம்ப அவசியமான இன்றைக்கி தேவையான ஒரு விஷயத்த பேசுது. அதில் நானும் ஒரு ரோல் பண்ணுறேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். நான் இயக்குனர் சாய் கார்த்திக். ஸ்பார்டான் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் சார்பாகவும் ஜகராலயா ஸ்டுடியோ சார்பாகவும் என்னோடய அடுத்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறோம். இன்றைக்கி தான் படப்பூஜை இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் படத்துக்கு தலைப்பு பேர் எதுவும் வைக்கலை. ஸோ தட் இது வந்து ஒரு கிராமத்து பின்னணி சேர்ந்த ஒரு லோக்கல் பாலிட்டிக்ஸ் பேசுகிற ஒரு படமாக இது டார்க் ஹியூமர் கலந்து உருவாகும். இதை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து விரைவில் நாங்கள் சொல்லுவோம். தேங்க்யூ. வணக்கம். என் பேர் ஜேக்கப் ரத்தின்ராஜ். நான் இந்த படத்தோட கேமராமேன். படத்தோட இயக்குனர் வந்து சாய் கார்த்திக். இது இவரோட ரெண்டாவது படம், எனக்கு இது வந்து நாலாவது படம். இந்த கதை வந்து மதுரை பேக்ரவுண்டு விருதுநகர் இதை சுற்றி நடக்குது ஒரு கிராமத்து பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட். இது லக்ஷ்மி பிரியா லீட் ரோல் பண்ணுறாங்க. மெயின் ஆர்டிஸ்ட்லாம் அதில் பண்ணிகிட்ருக்காங்க. படம் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே தான் முத நாள் பூஜை. சக்ஸஸ்ஃபுல்லாக அமையா என்னோடய வாழ்த்துக்கள். வணக்கம். என் பேர் அருணோதயன். சிம்பிள் தான் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க விக்ரம் பகாசுரன் படத்தில் இப்போ கேப்டன் மில்லர் பண்ணிகிட்ருக்கேன். அதை தொடர்ந்து டாக்டர் சாய் கார்த்திக் சார் வந்து எனக்கு அழைச்சி இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது ஒரு கிராமத்தை கதைக்களமாக கொண்ட ஒரு படமாக இருக்க போது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சொசைட்டி நடக்கிற குழப்பங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற மாதிரி அதை கொஞ்சம் ஹியூமராகவும் எடுக்கலாம்னு சொல்லி இயக்குனர் பிளான் பண்ணியிருக்காப்புல. ஸோ இந்த ப்ராஜெக்டில் நான் கமிட்டாக இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தமிழ் மக்களோட அன்பு ஆதரவும் எப்பவும் எனக்கு இருக்குன்னு நான் முழுசாக நம்புகிறேன். நன்றி. ஸ்பார்டன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் ஜகராலயா ஸ்டுடியோஸ்லேயே ஒரு புதுப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். இன்றைக்கி இந்த படத்துடைய பூஜைக்காக வந்திருக்கேன். இதில் நான் நடிக்கிறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த வருடத்தின் மிக ஹிட்டான துணிவு, அயலி, அயோத்தி, சமீபம் பம்பர், மாமன்னன், இன்றைக்கி மாவீரன் வரைக்கும் எல்லா படத்தையும் எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குநர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து இந்த நல்ல படங்களில் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நான் கார்த்திக் நேதா, கவிஞர், பாடலாசிரியர். இன்றைக்கி நம்ம படத்தோட பூஜை. நான் இந்த படத்தில் நான் பாடல்கள் எழுதியிருக்கேன். அண்ணன் தனிக்குடி அவரும் எழுதியிருக்கார். ஒரு மகிழ்ச்சியான தருணம் இன்றைக்கி, கடவுளுடைய அருளுடன் தொடங்கியிருக்கு இன்றைக்கி. ஆமாம். படத்தோட இயக்குனர் வந்து சாய் கார்த்திக். இசை வந்து டாம் ஜோ. இன்றைக்கி அவருடைய இசையில் நான் எழுத போகிற ஒரு அருமையான ஒரு காலம் இது தொடங்கியிருக்கு. இந்த படம் வந்து ஒரு கிராமிய வாழ்வியல் சார்ந்த உணர்வு பூர்வமான ஒரு கதை ஓட்டமாக இருக்கும். பாடல்களுமே அதுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப உணர்வு பூர்வமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் இருக்கிறதும் இன்றைக்கி பூஜையில் கலந்துக்கிட்டதும் மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி.